ஹாய், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதாவது ஷாப்பிங் முடிச்சு வரும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டு சரி நான் அவங்க அப்படியே போனோம். போயிட்டு அவன் வீட்டாண்ட போனோம், வீட்டுக்குள்ளே போனோம். போனால் லாக் திறந்து உள்ளே போனால் ஒரு மாதிரி கேஸ் ஸ்மெல்லு. சரி, தாண்டி கிச்சன் ஹால் எல்லாமே கேஸ் ஸ்மெல் இருந்தது. ஆனால் அவன் ஒன்றும் தெரியல, அவன் பாட்டு உள்ளே போயிட்டு வரான். அப்புறம் என்னடா ஏதோ கேஸ் ஸ்மெல் வருது, ஏன்னா ட்ரைனேஜா இல்லை என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் பாரு அப்படின்னா, எல்லாம் ஒன்றும் இல்லையா, கரெக்டாக இருக்குதுண்ணா. சரின்னு சிலிண்டர் போய் பார்த்தா அந்த ஸ்டவ் வந்து ஓப்பனில் இருக்குது, அந்த நாப்பு. அதாவது சமையல் பண்ணி ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க, அது எப்படியோ கைப்பட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. நல்லவேளை அந்த பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குது, அது ஓப்பனில் தொட்டு இருந்தாலும் அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபேன்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணோம். அப்புறம் தான் சொன்னேன் நல்ல வேலைப்பான்னு. ஏன்னா இதை மாதிரி சில நேரத்தில் மறதியாக நடக்கிறது. இதே மாதிரி என் வீட்டில் கூட ஒரு நடந்துச்சு. நான் அப்போல்லாம் என் பசங்க சின்ன பசங்க, அப்போ திருப்பதி போகிறோம் கும்பலாக எல்லாம். போகும்போது ஒரு நாலு நாள் தங்க தான் பிளான், எல்லாம் போயிட்டோம் திருப்பதிக்கு. போயிட்டு எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு மேல் திருப்பதி போகும்போது என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்க கேஸ் ஆஃப் பண்ணா இல்லையா அப்படின்னு. எனக்கு அப்படியே கப்புன்னு ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, திருப்பதி மேலே போகுது வண்டி, கேஸ் ஆஃப் பண்ணுறோம் இல்லையான்னு. நான் அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சேன், ஒன்றும் இல்லை, நாலு நாள் கழிச்சு தான் வரப்போகிறோம், பிளான் போட்டாச்சு. அப்போல்லாம் இந்த மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் கூட கிடையாது. வீட்டாண்ட போவோம், வீட்டாண்ட கும்பலாக இருந்துச்சுன்னா கேஸ் வந்து ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கும்பல் இல்லைன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி கரெக்டாக வரோம், வீட்டுக்கு வரோம், ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு டெனண்ட்டெலாம் சரி, நம்மளும் அப்படியே இருந்துட்டோம். எதுவும் சொன்னால் நம்மளும் வந்து வீட்டில் வந்து அவங்க போகும்போதோ நம்ம போவோம், நம்மளும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது தான் போகணும். இது ஒரு இதுக்காக சொன்னேன், அவேர்னஸ்க்காக சொன்னேன், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு அதான் இன்றைக்கி மார்னிங் அவன் சொன்னான், நல்ல வேலை நான் தனியாக வந்தேன்னா நான் போட்டு ஏதோ லைட்லாம் போட்டுருப்போம் பொழுது அப்படின்னா ஒரு மாதிரி பயந்துட்டான். வேறு ஒன்றும் இல்லை, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பா பாய், குட் நைட். எல்லாம் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பா பாய்.